கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ரப்பர் ஒழுங்குமுறை விற்பனை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ரப்பர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இத்தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே நாகக்கோடு பகுதியில் தமிழக அரசின் ரப்பர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் விற்பனை கூடத்தில் திடீரென தீ பற்றி எரிவதை பார்த்த அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரம் தீயணைப்பு துறையினர் ரப்பர் குடோனில் பற்றி எரிந்த தீயை அணைக்கும் முறையில் ஈடுபட்டனர். எனினும் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ரப்பர் மூட்டைகளில் தீ மலமளவன பற்றி எரிந்து வருவதால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறை வீரர்கள் திரண்டு வருகின்றனர். தொடர்ந்து தீயை அணைக்க போராடியும் வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஊழியர்களின்றி விற்பனை கூடம் மூடப்பட்டிருந்ததை அடுத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. எனினும் தீ விபத்துக்கு காண காரணம் தற்போது தெரியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் தீவிர விசாரணை ஈடுபட்டுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.